வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். நாளை ரொம்ப முக்கியமான நாள். யாருக்கெல்லாம் நாளை முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் ரவுண்ட் 4 அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்களுக்கு நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்வர்ட் மூமெண்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் நாளைக்கு வரப்போகுது. நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தாலும் சரி, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து ஃபைனலாக அலோகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரிய வரும். ஸோ நாளைக்கு நீங்கள் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டுக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சான்சஸ் வந்து 50-50 தான் சொல்லணும். நீங்கள் நிறைய சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க, மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா காலேஜ் கிடைக்கலாம், அல்லது கிடைக்காமையும் போகலாம். என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாளைக்கு தான் பார்க்க முடியும். ரெண்டாவது, யாருக்கு முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஃபைனல் டே. ஸோ அந்த டேயில் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்க போகுது. வேகன்சி லிஸ்ட், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கான வேகன்சி லிஸ்ட், ஜென்ரல் ரவுண்டோட 4th ரவுண்டு கவுன்சிலிங்கோட எண்டில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்கோ அதுதான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. ஸோ நாளைக்கு அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கான வேகன்சி லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை அதன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, கவுன்சிலிங் போடலாமா வேண்டாமாங்கிறத டைலமோவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.